ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம கோல்ட் ஃபிஷ் எவ்வளோ பெருசாக வளர்கிறதுனோ அது என்னெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்குது அது அது பற்றி வந்து பார்க்க போகிறோம் நம்ம வந்து வீட்டில் வளர்க்குற கோல்டு ஃபிஷ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற பாய்ண்ட்ஸ்லேயோ இல்லை லேக்ஸ்லேயோ வந்து விடுறக்கு வந்து அவ்வளோ அட்வைசபிள் ஆனது இல்லை அப்படின்னு அமெரிக்காவில் மினசோட்டா அப்படிங்கிற பேர்ன்ஸ்வெல் நகராட்சி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கோல்ட் ஃபிஷ் சீக்கிரம் வளர்றதுனால அது வந்து அங்கே இருக்கிற நேச்சர் வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது கோல்டு ஃபிஷ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்பவே பெருசாக நம் வளரும் நம்ம நினச்சும் கூடி பார்க்க முடியாத சைஸ் அளவுக்கு வளரும் கோல்டு ஃபிஷ் பார்த்திங்கன்னா நார்மலாக சைஸில் விட்டால் நம்மளுக்கு வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டு டூ இன்ச்சஸ் வரைக்கும் தான் வளரும் ஆனால் நம்ம வந்து பெரிய பெரிய வாட்டர் பாடிஸில் விட்டால் அது வந்து ரொம்பவே பெருசாக வளரும் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வாட்டர் பாடிஸ்லாம் பார்த்திங்கன்னா கோல்ட் ஃபிஷ் வந்து ஈஸியாக வந்து ப்ரீட் ஆகி சீக்கிரமாக வந்து நிறையாவே ஆயிக்கும் இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஃபுல்லாக ஒரு பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கோல்ட் ஃபிஷ் வந்து அங்கே இருக்கிற மீதி அனிமல்ஸை எல்லாம் நிறையவே சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கோல்ட் ஃபிஷ் வந்து நல்லாவே வளர்ந்துச்சுன்னா அது தண்ணிக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் வந்து கிளறதுனால அங்கே இருக்கிற பிளான்ஸும் வந்து நிறையவே அழிஞ்சிருது நம்ம வந்து கோல்ட் ஃபிஷ்ஷை வந்து இந்த மாதிரி வாட்டர் பாடிஸ்குள்ளே விட்டால் நம்ம வந்து ஃபைன் அதாவது அபராதம் கட்டணும் அப்படின்னு அங்கே இருக்கிற கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும்னு நினைச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்